MRL Reality நிறுவனத்தின் பிரீமியம் விழா பிளாட்ஸ் ISO 9001-2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் OMR 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888. குறைந்த மனைகளை உள்ளன முன்பதிவுக்கு முன்னர் Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் தலையங்கம் நிகழ்ச்சியில எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை குறித்து தான். வாருங்கள், நிகழ்ச்சிகள் பயணிக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்க வந்து அதனுடைய வரலாறை பத்தி பேச போறோம் நினைக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மில் பலருக்கு அந்த கோயிலுடைய வரலாறு தெரியும். ஆனா சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் வந்து பல அதிர்ச்சி தரும் தகவலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து அந்த அம்மனுடைய பெயர் மீனாட்சி அப்படிங்கிறதே கிடையாது. அந்த மீனாட்சி அப்படிங்கிறது பேரு ரொம்ப ரொம்ப பிற்காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பேராகத்தான் இருக்கிறது. அதற்கு முன்னாடி மீனாட்சி அப்படிங்கிற பேரும் இல்ல, சொக்கநாதர் அப்படிங்கிற பேரு ரொம்ப பிற்காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பேரா இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் வந்து வெளியாகி இருக்கிறது. இதை குறித்த முழுமையான தகவலை இப்ப நம்ம பார்க்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா பல கல்வெட்டுகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 450 கல்வெட்டுகள் இருக்குது. இந்த 450 கல்வெட்டுகளையும் இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆய்வுக்குட்படுத்த ஆரம்பிச்சாங்க. தொல்லியல் ஆய்வாளர் சாந்தலிங்கம் அவரோட தலைமையில தான் வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சது இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் பிறகுதான் வந்து இந்த 450 கல்வெட்டையும் முழுமையாக படி எடுத்து பிறகு தொழில் துறைகிட்டையும் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த 450 கல்வெட்டுகளில் வந்து தனித்தனியாக பகுத்து பகுத்து வந்து படித்து பார்த்துருக்குறாங்க. அந்த கல்வெட்டுகள்லேருந்து கிடைத்த ஒரு செய்தி தான் மீனாட்சி அப்படிங்கிற பேர் அந்த அம்மனுக்கு கிடையாது, அதன் பிறகுதான் அது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 450 கல்வெட்டுகளில் 78 கல்வெட்டுகள் முழுமையாக இருந்திருக்கு, கிடைச்சிருக்கா சிதிலமடையாமல் கிடைச்சிருக்குது. 77 வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக தமிழ்ல கிடைச்சிருக்குது. அதே போல ஒரே ஒரு கல்வெட்டு முழுமையா சமஸ்கிருதத்தில் கிடைச்சிருக்குது. தேவநாகரி மொழியில ஒரே ஒரு வரி கல்வெட்டு கிடைச்சிருக்குது. மிக முக்கியமாக துண்டு துண்டாக சில கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குது. அந்த துண்டு துண்டு கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 27 சிறிய துண்டு கல்வெட்டுகளும் 251 அதிகமான கல்வெட்டுகள் இன்னும் துண்டு துண்டாகவும் கிடைச்சிருக்குது. இந்த துண்டு கல்வெட்டுகள் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய கோவில், அதாவது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா, இன்றைக்கு மீனாட்சி அம்மன் கோயில், இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கறத துண்டு கல்வெட்டுகள் வந்து உணர்த்துவதாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால வந்து அறிய முடிகிறது. கிபி 1200 ஆண்டு தான் இந்த கோவிலினுடைய முழுமையான பணிகள் நிறைவு பெற்று கோவில் வந்து கட்டப்படுகிறது. கிபி 1250 ஆண்டு, அதாவது சரியா 50 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலானது இயற்கை பேரிடரால் வந்து சிதிலமடைய ஆரம்பிச்சிருக்கிறது. சன்னதி, ஏழுநிலை கோபுரங்கள் போன்றவையெல்லாம் வந்து சிதைஞ்சிருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிபி 1250 ஆண்டு தான் இந்த கோவிலுக்கென்று பிரத்யேகமாக திருத்தேர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக இந்த கோவில கிடைச்சிருக்கிற ஒரு கல்வெட்டு தான் வைகைக்கரை கல்வெட்டு. அதாவது கோவிலேயே கிடைத்த மிக பழமையான கல்வெட்டுனா அந்த வைகைக்கரை கல்வெட்டு தான். கிபி 1190 முதல் 1216 ஆண்டு வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்த சடையவர்ம குலசேகரன் அப்படிங்கிறவருடைய ஆட்சியில தான் வந்து இந்த கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டுல கிபி 650 இருந்து கிபி 700 வரைக்குமான காலகட்டத்தில் கூன் பாண்டியன் அப்படிங்கிற நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பாண்டியன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகையில தடுப்பணையை கட்டி திருப்புவனம், திருச்சுழி போன்ற இடங்கள் தண்ணீரை வந்து மடைமாட்டு விட்டுருக்கிறாரு அப்படிங்கறத ஒரு செய்தியை வந்து கொடுத்திருக்கிறாங்க. கிடைத்த கல்வெட்டுகளிலேயே மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு இதுதான். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அணை கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முதல் கல்வெட்டு சான்று இந்த சான்று தான் அப்படிங்கிறத நம்ம வந்து குறிப்பிட்டாகணும். அதே போல இந்த கோவிலில் தான் கோவிலில் இருக்கிறதுலேயே மிக பழமையான ஒரு சிற்பம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த கோவிலினுடைய சன்னதிக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய சூரியனார் சிற்பம். இந்த சூரியனார் சிற்பம் அப்படிங்கிறது கிபி 8 நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறத கண்டறிய முடிகிறது. 13 நூற்றாண்டுக்கு பிறகு வந்து இஸ்லாமியர் படையெடுப்பு நடந்திருக்குது. இந்த இஸ்லாமியர் படையெடுப்பின் காரணமாகத்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய கருவறையாக இருக்கட்டும், அதே போல அர்த்த மண்டபமாக இருக்கட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு உள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறத கணிக்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய வரைக்கும் ஒரு டிஸ்கஷன் இருக்கக்கூடிய சித்திரை திருநாளா அல்லது வந்து தை ஒன்றா தமிழரோட திருநாள் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து முத முதல்ல ஒரு விதையப்பட்டது கூட இங்க கிடைத்த ஒரு விஷயமா கூட சொல்லலாம். என்னன்னா கிபி 1530 இருந்து 1546 வரைக்கும்
ஆட்சி செய்து கொண்டிருந்த அச்சுதராயர் அப்படிங்கிறவருடைய காலகட்டத்தில் தான் சித்திரை திருவிழா அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான தரவும் இந்த கோவிலிருந்து கிடைக்கப்பட்ட கல்வெட்டில் கிடைச்சிருக்குது. இதுதான் சித்திரை திருநாள் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கப்பட்ட முதல் கல்வெட்டு ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. இதற்காகவே பல கிராமங்கள் தானமாக அந்த திருவிழா அன்று அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் இந்த கல்வெட்டில் கிடைச்சிருக்குது. நாயக்கர் காலத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்காக சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, கிபி 1736 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில் நாயக்கர்கள் தான் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பத்திரமா பார்த்துக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாயக்கர்களுக்கு தான் போய் சேரும். மிக குறிப்பாக இந்த 450 கல்வெட்டுகளையும் முழுமையாக ஆய்வு பண்ண பிறகு எந்த இடத்துலையுமே மீனாட்சி அப்படிங்கிற பெயர் ஒரு கல்வெட்டில் கூட கிடைக்கப்படலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. 1752 வரைக்கும் அந்த அம்மனுக்கு மீனாட்சி அப்படிங்கிற பெயரே கிடையாது. 1710 தான் சொக்கநாதர் அப்படிங்கிற பெயரே சுவாமிக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்னாடி வரைக்கும் சுவாமியை எப்படி கூப்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தரவும் கொடுத்துருக்காங்க. எப்படி அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி வரைக்கும் சுவாமியை மாடக்குளக்கீழ் மதுரோதய வளநாட்டு மதுரையில் திருவாலவாய் உடைய நாயனார் திருக்கோயில் அப்படின்னு தான் வந்து அழைச்சிருக்கிறதாக நம்ம கண்டறிய முடிகிறது. சரி, எப்போதான் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1898 தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க அந்த பெயர் வந்து முதன் முறையாக காணப்படுகிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. அதே போல அம்மனை வந்து முன்னாடி எப்படி கூப்பிட்டு இருந்தாங்க மீனாட்சி அப்படிங்கிற பெயர்னா எப்படி அழைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்காம கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார் அப்படிங்கிற பெயரில் தான் அம்மனை அழைச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த கல்வெட்டுகள் வந்து இன்னொரு விஷயமும் கிடைச்சிருக்குது. கிபி 1710 விஜயரங்க சொக்கநாதர் அவருடைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சுவாமியை வந்து பாற தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த பல்லக்க தூக்குற மாதிரி அப்படி சீர்பாதம் தூக்குபவர்கள் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக சீர்பாதம் தூக்கியவர்களுக்காக அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு 64 பேருக்கு கிராமங்கள் வந்து தானமாக வழங்கியிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது சொக்கநாதர் விஜயரங்க சொக்கநாதர் காலகட்டத்துக்கு பிறகு அந்த தானமாக வழங்கப்பட்ட கிராமங்கள் வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு. அப்படி பெறப்பட்டதை எதிர்த்து அந்த சீர்பாதம் தூக்குவோர் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நேர் இருக்கு பார்த்தீங்களா ஒரு வாயில், அந்த வாசல் வழியாக நம்ம யாருமே போக மாட்டோம். அதுக்கு காரணமும் இந்த ஒரு கதை தான். என்னன்னா, அதில் குட்டி அப்படிங்கிறவர் அந்த 64 பேரில் ஒருத்தர். அவர் என்ன பண்ணாருன்னா, எங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்களை எனக்கு திரும்பி பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சுவாமிக்கு நேராக இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு உச்சியில் நின்று கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதனாலேயே அந்த காலகட்டத்திலிருந்து அந்த வாயில் வழியாக யாருமே போகக்கூடாது அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குது. அதன் பிறகாக திருமண நாயக்கர் காலகட்டத்தில் அம்மன் சன்னதிக்கு எதிராக கட்டப்பட்ட கோபுரத்தின் வாயில் வழியாகத்தான் இப்போ நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதே போல தேவராயருடைய காலகட்டத்தில் சாதி வரி அப்படிங்கிறதுக்கான வரி நீக்கப்பட்டிருக்கிறதுக்கான குறிப்புகள் கிடைக்கிறது. அதே போல பிராமணர் சமுதாயத்தை பற்றிய ஒரு குறிப்பு, அதாவது நாவித பிராமணர் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் இருந்திருக்குது அப்படிங்கிறது குறிப்பு கிடைத்திருக்கிறது. அதே போல மறவர் பறையர் போன்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பெயர்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய கோயிலில் இவ்வளவு கல்வெட்டுகள் கிடைச்சிருந்தாலுமே இது எதுலையுமே அரசியல் வரலாறு பற்றியோ மக்கள் வாழ்வியல் பற்றியோ எந்த விதமான செய்திகளும் கிடைக்கல என்று குறிப்பிட்டிருக்கிறார் தொல்லியல் ஆய்வாளர் சாந்தலிங்கம் அவர்கள். அந்த காலகட்டத்தில் சிவனுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, எப்படி அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அம்மனுக்காக கோயில் எழுப்பினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து அவர் ஆய்வு செய்யும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, 12 மற்றும் 13 நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் சமூக மக்களுடைய எழுச்சி அதிகமாக இருந்தது. அந்த வேளாண் சமூக மக்களுடைய எழுச்சி அதிகமாகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற காரணத்துக்காக அவர்களை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தணும், ஆசுவாசப்படுத்தணும், அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெண் தெய்வங்கள், கிராம பெண் தெய்வங்கள் அப்படிங்கிறவர்களுக்கான தனித்தனியான கோயில்களை கட்டி எழுப்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்களா, அப்படியாக எழுப்பப்பட்ட ஒரு கோயில் தான் மீனாட்சியம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிறார் சாந்தலிங்கம் அவர்கள். மதுரை அப்படின்னாலே உலகம் முழுக்க அனைவருக்கும் உடனடிக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தான். அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றிய பல செய்திகளை இந்த கல்வெட்டு மூலமாக வெளியிட்ட தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த கல்வெட்டுகளையும் படித்த பிறகு அதை படியெடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா, இது அனைத்துமே இன்னும் சில காலகட்டங்களில் நூலாக வெளிவரப்போகிறது. அப்போது இன்னும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றிய பல வரலாற்று உண்மைகளும் அரிய தகவல்களும் வெளிவரவிருக்கிறது. அப்போது இன்னும் நாம் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மற்றும் ஒரு செய்தி உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.